हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ समेल। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம ஈஸியான செம டேஸ்டியான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல ஒரு செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி செய்யறது, ஆனா செம டேஸ்டியா இருக்கும். ரெஸ்டாரண்டே நீங்க போக தேவையில்லை, இதை சாப்பிடறதுக்கு வீட்லயே செஞ்சு சூப்பரா சாப்பிடலாம். சரி, வாங்க டிலே பண்ணாம இந்த சூப்பரான செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சிருக்கேன், இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு 3 முட்டையை இந்த மாதிரி உடச்சு ஊத்தி நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாகணும், கிட்டத்தட்ட ஒரு புகவர அளவு சூடா இருக்குது. இப்போ இதுல நம்ம இந்த முட்டையை ஊற்றிக்கலாம். இந்த முட்டையில நான் உப்பு எதுவுமே போடல, மறுபடியும் போடும்போது போட்டுக்கலாம். இதுல போடணும்னு அவசியம் இல்லை, இது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதை உடச்சு விடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு மாதிரி பபிள் பபிளா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகுது பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை உடச்சு விடலாம். எக் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, ரொம்ப வந்துட்டு வர வரன்னு பண்ண வேணாம். இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நம்ம தனியா எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்ல. இப்போ முட்டையை பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இப்போ திருப்பியும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதுல இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறேன். நான் வந்து வேற எந்த வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணல, வெறும் வெங்காயம் குடமிளகா தான் ஆட் பண்ண போறேன். கொஞ்சமா வெங்காயத்தால் வெட்டி வச்சிருக்கேன். நீங்க தேவைப்பட்டா நீங்க கேரட் ஆட் பண்ணலாம், கேபேஜ் ஆட் பண்ணலாம், பீன்ஸ் ஆட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ இதுல இந்த ஆனியன் போட்டுடலாம். கூடவே இந்த குடமிளகாவும் சேர்த்துடுங்க. இந்த மாதிரி ஸ்லைசஸா வெட்டி வச்சிருக்கிறேன் குடமிளகா. நீ வெஜிடேரியனா இருந்தீங்கன்னா முட்டையை அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க, கேரட், கேபேஜ், பீன்ஸ் அந்த மாதிரி. இதை ஹை ஃப்ளேம்ல ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகக்கூடாது, அந்த கிரஞ்சோடயே இருக்கணும். இப்போ லேசாக வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செஷ்வான் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இந்த செஷ்வான் சட்னி வந்துட்டு ஹோம் மேட், வீட்லேயே செஞ்சது. இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் சேர்த்திக்கலாம். சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்துட்டு சோயா சாஸ் சேர்த்திக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்திக்கலாம். இப்போ நான் பாஸ்மதி அரிசியை இந்த மாதிரி நல்லா உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அளவுக்கு வேக வச்ச ரைஸ் இது. இந்த ரைஸ் சேர்த்திடலாம். நீங்கள் பாஸ்மதி ரைஸே தான் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸையே நல்லா உதிரியாக வேக வச்சுருந்தீங்கன்னா அதையே சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லாதான் இருக்கும். நல்லா உதிரியாக வேக வச்சு நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறம் வெட்டி யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்திக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம இந்த முட்டை பெரிய பெரிய பீசஸ் இருந்துச்சுன்னா லைட்டாக உடச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்துட்டு நம்ம வெங்காயத்தாள் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், வெங்காயத்தாள் சேர்த்திக்கலாம். வெங்காயத்தாள் இல்லைன்னா அதுக்கு பதிலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க. இதை இதோட மிக்ஸ் பண்ணி நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான செஷ்வான் எக் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.